வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பூண்டு கீரை மசியல் பண்ண போகிறோம். பூண்டு கீரை ரெண்டுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மசியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது தவிர சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பூண்டு கீரை மசியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பூண்டு கீரை மசியலுக்கு ஒரு கட்டு அரைக்கீரையை வாங்கி காம்புகள் எல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் தனியாக எடுத்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசியலுக்கு பூண்டு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். 8-10 பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை உரலில் சேர்த்து 1-2 இடிச்சுக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் அரைக்கீரையை சேர்த்துட்டு இது கூட 1-2 இடித்த பூண்டு. இந்த மாதிரி பூண்டை இடித்து சேர்த்தோம்னா இந்த மசியல் வந்து பூண்டு வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை 4 கீரி சேர்த்துக்கலாம். பூண்டுலேயும் காரத்தன்மை இருக்கிறதுனால 1 பச்சை மிளகாய் போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கீரையை வேக வச்சிடலாம். கீரை இப்போ வேகிறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். வெந்து வந்துருச்சுன்னா அளவு வந்து குறைஞ்சிரும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ கீரையோட அளவு குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. கீரையில் இருந்துமே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும். அதே மாதிரி மூடியும் போட வேண்டாம். ஓப்பன்லேயே கீரையை வேக வைக்கணும். கீரையை சேர்க்கும்போது இருந்ததை விடவே இப்போ வந்து நல்ல அளவு குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கீரை பூண்டு மிளகாய் எல்லாம் நல்ல ஒன்று போல வேகும். நம்ம கீரையை அலசி சேர்க்கறதுனால அதில் உள்ள தண்ணியிலையே வந்து வெந்துடும். அதே சமயம் கீரை வேகமாகவும் வெந்துடும். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் அப்புறமா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. அப்பப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கீரை நல்லா வெந்துருச்சு, கீரையோட கலரும் மாறாமல் இருக்குது, அதில் உள்ள காம்பு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நசுங்கிரும். இதுதான் கரெக்டான அளவு கீரை வேகிறதுக்கு. சூடாக இருக்கும்போதே இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கீரையை கீழே இறக்கி வச்சுட்டு கடையணும். இந்த மாதிரி மத்து இருந்தால் சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிடலாம், நல்லா மசிஞ்சிடும். சப்போஸ் இந்த மாதிரி மத்தில் நீங்கள் கடையிலேனா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கீரையை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் கீரை. கீரையை நல்லா கடைஞ்சி மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்தால் கீரை சூடாக இருக்கும்போதே நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிடணும். சப்போஸ் நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் கீரையை ஆறுனதுக்கப்புறமா போட்டு மிக்சியை ஸ்பீடாக ஓட விடாமல் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். கீரைக்கு உப்பு சேர்க்கணும், கடைசியில் தான் சேர்க்கணும். உப்பு வந்து நிறைய இழுக்காது, பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். கீரையை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த பூண்டு கீரை மசியல் இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவு திக்னஸ்க்கே கடைஞ்சிக்கங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூட 4 பீஸ் கட் பண்ண காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவும் போட்டு தாளித்தோம்னா கீரை நல்லா வாசனையாக இருக்கும். அதில் 1 பீஸ் பெருங்காய பவுடர். தாளிப்பை கீரையில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த பூண்டு கீரை மசியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.